ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து அவரோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன ரீசனுக்காக வந்து ரிஜெக்டட் ஆகுது, ஸோ இதை நான் வந்து எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி கண்டினியூஸாக பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், இல்லை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இவரோட பிஎஃப் கிளைம் வந்து எதனால் வந்து இது மாதிரி கண்டினியூஸாக ரிஜெக்டட் ஆயிருக்கு, இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ எதனால் வந்து இது மாதிரி கண்டினியூஸாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆனதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணி ஆல்ரெடி அமௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 and 10C ரெண்டுமே கிளைம் வந்து செட்டில் அப்படின்னு வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் நம்பர் 19 செட்டில் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து 10C இது மறுபடியும் அப்ளை பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் ஆல்ரெடி வந்து எடுத்துட்டாங்க, மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து எடுக்கல, அந்த கம்பெனி அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டை தான் வந்து திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரிஜெக்டட் ஆகுது. ஸோ ரிஜெக்டட் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் ரிஜெக்டட் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிஜெக்டட் ரீசப்மிட்டட் போத் 10C and 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே உள்ள ரிஜெக்டட் ரீசனையும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், அதை பார்க்காம வந்து மறுபடியும் ரீசப்மிட் பண்ணாதீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 ஜூலையில் வந்து அப்ளை பண்ணதில் இவங்களுக்கு ரிஜெக்டட் பண்ணிவிட்டு ரிஜெக்டட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட்டட் ஃபார்ம் நம்பர் 15G வித் ஆனுவல் இயர் சேலரி மென்ஷன் ஆன் இட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ அதை வந்து உங்களோட ஃபார்ம் 15G மென்ஷன் பண்ணி அதையும் அப்லோடு பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் நான் டிடெக்ட் ஆஃப் டேக்ஸ், அதாவது உங்களுக்கு டேக்ஸ் எதுவும் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஃபில் பண்ணி அதில் வந்து மெயினாக உங்களோட ஆனுவல் இன்கம்மை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனுவல் இன்கம்மை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து ஸோ டேக்ஸுக்குள்ளே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பிடிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்துட்டு பிஎஃப் கிளைம் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் எம்ப்ளாயர் ஷேர் எம்ப்ளாய் ஷேர் இந்த ரெண்டும் சேர்த்து 50,000 மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேன் கார்டு லிங்க் பண்ணுங்கள். பேன் கார்டை லிங்க் பண்ணிவிட்டு ஃபார்ம் 15G ஃபில் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள், உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் இல்லை மெயில் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணி. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் 15G ஃபில் பண்ணும்போது உங்களோட சேலரி ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி பேசிக் டீட்டெயிலையும் ஃபில் பண்ணி அதை வந்து ஆன்லைனில் அப்லோடு பண்ணுங்கள். அப்படி அப்லோடு பண்ண முடியாத பட்சத்தில் அதை வந்து மெயில் பண்ணுங்கள் உங்களோட பிஎஃப் ஆஃபீஸுக்கு. நீங்கள் வந்து மெயில் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், இதில் வந்துட்டு நம்ம கிளைம் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் ஃபார்ம் நம்பர் 19 and 10C இந்த ரெண்டையுமே வந்துட்டு நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கான ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஃபார்ம் வந்து கிடைக்கும், அந்த ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். அப்படி அனுப்புனா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் பிஎஃப் கிளைமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டோட நீங்கள் வந்து மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேன் காப்பி வந்து சென்ட் பண்ணுங்கள், ஒரிஜினலாக வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் வந்து ஜெராக்ஸையும் மறுபடியும் ரீஸ்கேன் பண்ணி அனுப்பாதீங்க. ஸோ எப்போவுமே ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினலாக தான் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டு அனுப்புனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகாது. ஸோ இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது ரீசப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபார்ம் நம்பர் 19 and 10C மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் 15G வந்து இமீடியட்டாகவே ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் ஃபார்ம் 15G அப்லோட் பண்ண முடியும்னா அதுலேயும் அப்லோட் பண்ணுங்கள். அது போக உங்களோட பிஎஃப் ஆஃபீஸோட மெயிலுக்கும் மெயில் பண்ணிடுங்க. ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ ஸ்பீட் போஸ்ட்லேயோ சென்ட் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை மெயில் பண்ணனா கூட பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து பிஎஃப் ஆஃபீஸை இப்போதைக்கு விசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு ஆன்லைன்லேயே அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்று மெயில் பண்ணுங்கள், இல்லை வந்து ஸ்பீட் போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து சென்ட் பண்ணுங்கள் இந்த டாக்குமெண்ட்டில். மெயினாக நீங்கள் வந்து பேன் கார்டை வந்து உள்ள லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆன்லைனில் ஃபார்ம் 15G அப்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பேன் கார்டு லிங்க் ஆகாத பட்சத்தில் ஆன்லைனில் 15G அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அப்படி அப்டேட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இதை வந்துட்டு கிளைம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதோட ஃபார்ம் நம்பர் 19, 10C இந்த ரெண்டு ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணுவீங்களா, அந்த PDF வந்துட்டு மெயில் அட்டாச் பண்ணிவிட்டு அதோட வந்து ஃபார்ம் நம்பர் 15G அதையும் ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. பேன் கார்டோட ஸ்கேன் காப்பியும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரே ஃபைலை அட்டாச் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு அனுப்புங்க.
உங்களுக்கு எந்த பிஎஃப் ஆஃபீஸோ அந்த மெயிலுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களால் மெயில் ஐடி கண்டுபிடிக்க முடியலை, அட்ரஸ் எனக்கு தெரியும்னா நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் கூட சென்ட் பண்ணலாம். ஸோ இப்படி சென்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிளைம் வந்து ஈஸியாக செட்டில் ஆகும். நெக்ஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து 10C வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால 10C வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம், ஒரே யூஎனுக்கு கீழே வந்துட்டு ஒரு கம்பெனியில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10C வந்து கிளைம் பண்ணி எடுத்துட்டு அடுத்தலாம் மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து மறுபடியும் 10C அப்ளை பண்ணால் பிரச்சனை வராது. அதே இது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் ஃபார்ம் நம்பர் 19 10C கிளைம் பண்ணாமல் லாஸ்ட் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஃபார்ம் நம்பர் 19 10C கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடி 10C-யை வந்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இவங்களுக்கும் கண்டிப்பாக ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இவங்க வந்து அந்த தப்பு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார்ம் நம்பர் 19 வந்து டெஃபினட்டாக செட்டில் ஆகும், ஃபார்ம் நம்பர் 10C வந்துட்டு உங்களுக்கு செட்டில் ஆகாது, மேக்ஸிமம் ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ ரிஜெக்டட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனா அவங்கக்கிட்ட வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு ஸோ ஆன்லைனில் ஃபில் பண்ணி ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேளுங்க. ஸோ ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 10C வந்து கிடைக்கும், அதை டவுன்லோட் பண்ணி மேனுவலாக உங்கள் வீட்டில் வச்சு ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து விசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகும். ஸோ இவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.